இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வெளிநாடுகளில் இருந்து திரும்பும் அமைச்சர்கள் தனிமைப்படுத்த வேண்டும். வெளிநாடுகளில் இருந்து திரும்பும் அனைத்து அமைச்சர்களும் வழக்கமான தனிமைப்படுத்துதல் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுதீன் கூறினார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில், வெள்ள சூழ்நிலைக்கு உதவுவதற்காக பிரதமரால் திரும்ப அழைக்கப்பட்டாலும் அமைச்சர்களுக்கு இந்த நடைமுறை இன்னும் பொருந்தும். அவர்கள் திரும்ப அழைக்கப்பட்டாலும் முன்னெச்சரிக்கை மற்றும் கவனமாக இருப்பது எங்களுக்கு மிகவும் முக்கியம். இஸ்மாயில் நேற்றைய தினம் அமைச்சரின் வருட இறுதி விடுமுறையை ரத்து செய்ததுடன் வெளிநாட்டில் உள்ளவர்கள் உட்பட விடுமுறையில் இருப்பவர்களை வெள்ள நிலைமையை தீரும் வரை பணிக்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கிடையில் நாடாளுமன்ற பிரச்சினையில் ஹுலுலங்காட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசானுதீன் முகமது யூனிஸ் புதன்கிழமை வெளிநாட்டில் இருந்து திரும்பிய பிறகு தனது தனிமைப்படுத்தப்பட்ட உத்தரவை ஏன் மீறினார் என்பதை MOH விசாரித்து வருவதாக அவர் கூறினார். சுபகிருது வாக்கிய பஞ்சாங்கத்தை வெளியிட்டார் தான் ஸ்ரீ நடராஜா. 2022-2023 ஆண்டுக்கான சுபகிருது ஸ்ரீ கஜலட்சுமி வாக்கிய பஞ்சாங்க புத்தகத்தை இன்று வெளியீடு செய்தார் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா. ஜோதிடர் மணிமுத்துசாமி பிள்ளை எழுதி வெளியிட்ட இந்த பஞ்சாங்கம் இன்று மதியம் 12 மணி அளவில் பத்துமலை திருத்தலத்தில் நடைபெற்றது. ஏறத்தாழ சுமார் 50 பேர் இந்த பஞ்சாங்க வெளியீட்டில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய தான் ஸ்ரீ, பஞ்சாங்கம் என்பது நமது வீட்டில் நடக்கும் சுப காரியங்கள் சிறப்பாக நடக்க அனைவரது வீட்டில் இருக்க வேண்டிய ஒன்று என வலியுறுத்தினர். இந்நிகழ்வில் தான் ஸ்ரீ நடராஜா அவர்களின் துணைவியார் குத்து விளக்கேற்றி இந்நிகழ்வை துவக்கி வைத்தார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தேவஸ்தானம் சார்பாக பொருள் உதவி. கடந்த வெள்ளிக்கிழமை நாட்டை உலுக்கிய வெள்ள பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் பொருட்டு கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தான ஆலய சார்பாக பொருள் உதவி வழங்கப்பட உள்ளது. முதல் கட்டமாக சோறு சமைக்கும் பானை, அடுப்பு, மெத்தை, போர்வை, தலையணை என சுமார் 20,000 ரிங்கிட் பெறுமானமுள்ள பொருட்கள் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஆலய அருங்காவலரும் DSK அற வாரியத்தின் தலைவரும் ஆன டத்தோ சிவகுமார் தலைமையிலான குழு மக்களிடம் சேர்க்க உள்ளனர். உதவி பொருட்களை டத்தோ ஸ்ரீ சிவகுமார் தலைமையிலான குழுவிடம் ஒப்படைத்த போது தான் ஸ்ரீ நடராஜா இந்த தகவலை தெரிவித்தார். இந்நிலையில் சுமார் 25,000 ரிங்கிட் பெறுமானம் உள்ள அடுத்த கட்ட பொருள் உதவி இன்னும் ஓரிரு நாட்களில் செய்யப்பட உள்ளதாகவும் தான் ஸ்ரீ நடராஜா குறிப்பிட்டார். அந்த பொருட்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்ட மக்களிடம் நேரடியாக சேர்க்கப்படும் என்று அவர் கூறினார். டத்தோ சிவகுமார் தலைமையிலான DSK அறவாரிய உறுப்பினர்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றி பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கும் முயற்சியிலும் அவர்களின் வீடுகளை சுத்தம் செய்யும் முயற்சியிலும் ஈடுபட்ட வேளை தற்போது உடைமைகளை இழந்தவர்களுக்கு சில அத்தியாவசிய பொருட்களை வழங்க உள்ளனர். பத்துமலை தைப்பூச முன்னேற்பாடுகளுக்கு SOP வழங்கப்பட்டுள்ளது. தான் ஸ்ரீ ஆர் நடராஜா. அடுத்த ஆண்டு ஜனவரி 18 நடைபெறும் தைப்பூச கொண்டாட்டத்துக்கான SOPகள் இன்னும் இறுதி முடிவு செய்யப்படவில்லை. இந்நிலையில் பத்துமலை முருகன் ஆலயத்தை பொறுத்தவரையில் ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கும் ஆலயத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு அடிப்படையில் சில SOPகளுக்கு இணக்கம் காணப்படுகிறது. அந்த SOPக்கான விபரங்களை ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது வெளியிட்டார். அதன்படி ஜனவரி 16 தாய்கோவிலில் இருந்து வெள்ளி ரதம் புறப்படுவதற்கும் ரதத்துடன் 1,000 பேர் மட்டுமே உடன் செல்வதற்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வெள்ளி ரதம் 10 இடங்களில் நிற்கவும் அங்கு அர்ச்சனைகள் செய்யவும் அனுமதிக்கப்படும். ரதத்துடன் பால்குடமும் ஏந்தி செல்ல முடியும். எனினும் ரதத்துடன் செல்ல அனுமதிக்கப்படுபவர்களும் அர்ச்சனை செய்பவர்களும்
முன்கூட்டியே பத்மலை ஆலய தரப்புடன் பதிந்து கொண்டிருக்க வேண்டும். ரத ஊர்வலம், நெடுக்கே உரிமை மேளம், கோலாட்டம் போன்றவற்றுக்கு அனுமதி இல்லை. இதனிடையே ஜனவரி 16, 17, 18, 19 தேதிகளில் பத்மலை ஆலயத்திற்குள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் காவடிகள், பால்குடங்கள் ஏந்தி வரவும் அனுமதி கோரப்பட்டதாக தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார். அதன் அடிப்படையில் பத்மலை திருத்தலத்திற்குள் மொத்தமாகவே 200 காவடிகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும். அதேவேளை ஒரு நேரத்தில் படிகளில் 50 பேர் பால்குடம் ஏந்தி செல்ல முடியும், ஆற்றங்கரையில் குளிக்கவும் முடியும். எனினும் கூட்டமாக அல்ல என தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெளிவுபடுத்தினார். பாதிக்கப்பட்டவர்களை நிர்வகிக்கும் பணிகளுக்கு பொறுப்பேற்றிருக்கின்றனர் ஆசிரியர்கள். நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பேரிடரில் பெரிதும் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்றான பகாங்கில் பல பள்ளிகள் தற்காலிக வெள்ள நிவாரண மையமாக உருவெடுத்த மக்களுக்கு அடைக்கலம் தந்திருக்கின்றன. இந்நிலையில் பெரும்பாலும் அந்த பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டவர்களை நிர்வகிக்கும் பணிகளை பொறுப்பேற்றிருக்கின்றனர். அவ்வகையில் மேந்தகாப் தமிழ் பள்ளியில் சுமார் 70 குடும்பங்களை சேர்ந்த 241 பேர் தஞ்சம் புகுந்திருப்பதாக கூறிய அந்த நிர்வகிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் அப்பள்ளியின் ஆசிரியர் முத்து பரமசிவம் இப்பணியில் பல சவால்கள் இருப்பதை மறுக்கவில்லை. பல சவால்களை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். பெரிய அளவிலான சுகாதார பிரச்சினைகள் இல்லை. எனினும் தன்னார்வ முறையில் மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அளிக்கின்றனர். இதனிடையே தண்ணீர் விநியோகத்திலும் இங்கு சிக்கல் நிலவுகிறது. இதனை சரி செய்யவும் நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்றார் அவர். மற்றொரு நிவாரண மையமாக செயல்பட்டு வரும் ஸ்ரீ செமந்தான் இடைநிலை பள்ளியில் தங்கியிருக்கும் பாதிக்கப்பட்டவர்களிடையே எவ்வித சுகாதார பிரச்சினைகளும் இல்லை என்று குறிப்பிட்ட அப்பள்ளியின் ஆசிரியை கீதா கிருஷ்ண நாயர், பாய், தலையணை, போர்வை போன்ற அடிப்படை வசதிகள் அம்மையத்தில் இல்லாததையே முதன்மை பிரச்சனையாக கூறினார். நாட்டில் ஒமிக்ரான் தொற்றால் 49 COVID-19 சம்பவங்கள் புதிதாக பதிவு. நாட்டில் ஒமிக்ரான் உருமாறிய தொற்றால் 49 COVID-19 சம்பவங்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அதன் மொத்த எண்ணிக்கை 62 உயர்ந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார். அதில் ஒன்று நேற்று வெள்ளிக்கிழமை சரவாக்கில் பதிவு செய்யப்பட்ட உள்நாட்டினவர் உட்படுத்திய சம்பவமாக இருக்கலாம் என்று கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார். கடந்த December 24 IMR பரிசோதனை மேற்கொண்ட 60 மாதிரிகளில் 45 ஒமிக்ரான் உருமாறிய தொற்று என உறுதி செய்யப்பட்டது என்று அவர் கூறினார். உள்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஒமிக்ரான் சம்பவம் சரவாவில் உள்ள பொறியியல் நிறுவனம் ஒன்றில் கடந்த 3 பணிபுரியும் 38 வயதுடைய சீன நாட்டை சேர்ந்தவரை உட்படுத்தியது என கைரி தெரிவித்தார். மேந்தகாப் தேத்தாரே நிற வெள்ள நீரால் சூழப்பட்டது. தெமலோ மாவட்டத்தில் உள்ள மேந்தகாப் நகரத்தை மூழ்கடிக்கும் தேத்தாரை வண்ண வெள்ளம் மனித நாகரீகத்தின் அனைத்து தடயங்களையும் விழுங்கிவிட்டதாக தோன்றியது. தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் விமான பிரிவுடன் நடத்திய வான்வழி ஆய்வில் பஹாங்கின் மையப்பகுதியில் அமைந்துள்ள 10,000 hectare நகரம் ஞாயிற்றுக்கிழமை நகரத்தை தாக்கிய பாரிய வெள்ளத்தின் காரணமாக காணாமல் போனதாக தோன்றியது. 2 வெயில் வாட்டி வதைத்தாலும் வெள்ளம் விரைவில் வடிவதற்கான அறிகுறியே இல்லை. 57 மேந்தகாப் குடியிருப்பாளர் சரிமா டெராமி ஜனவரி மாதம் பங்காவ் தஞ்சோங்கில் உள்ள தனது வீடு நீரில் மூழ்கிய போது தனது உடைமைகள் அனைத்தையும் இழந்தார். அன்றிலிருந்து நகரத்தை கனமழை தாக்கும் போதெல்லாம் அவர் பயப்படுவதாக கூறினார். ஒவ்வொரு முறையும் 2 மேல் பலத்த மழை பெய்தால் தண்ணீர் பெருகும். இதையெல்லாம் எவ்வளவு காலம் கடக்க வேண்டும்? வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் புதிதாக வாங்கி இன்னும் 1 கூட ஆகவில்லை என்று புலம்பினார். ஜனவரி மாதம் 5 பெய்த கனமழைக்கு பிறகு 2 தொடர்ந்து பெய்த தற்போதைய கனமழையினால் அப்பகுதி வெள்ளத்தில் மூழ்கியதாக சரிமா கூறினார்.
மேந்தகாப் வெள்ள பிரச்சினையை சமாளிக்க சிறந்த நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் கூறினார். நேற்று காலை 10 மணி நிலவரப்படி மாநிலம் முழுவதும் 245 தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களில் மொத்தம் 34,390 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பிடிபிடிஎன் கடனை திரும்ப செலுத்துவதில் சலுகை. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தேசிய உயர்கல்வி கடனுதவி திட்டம் பிடிபிடிஎன் கடனுதவி பெற்ற மாணவர்களுக்கு 3 மாதங்களுக்கு கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஒத்திவைப்பு வழங்கப்படுகிறது. வெள்ளத்தினால் பிடிபிடிஎன் கடனுதவி பெற்றவர்கள் உட்பட பலருக்கு இழப்புகள் ஏற்பட்டிருப்பதால் கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஒத்திவைப்பு வழங்கப்படுவதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் நொரைனி அகமது தெரிவித்தார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் டிசம்பர் 28 தொடங்கி 2022 ஆண்டு மார்ச் 31 வரை விண்ணப்பம் செய்யலாம். இதுகுறித்து பிடிபிடிஎன் நிர்வாகம் மேல் விவரங்களை வெளியிடும். அமைச்சின் இந்நடவடிக்கையினால் கடனுதவி பெற்ற மாணவர்களின் சுமையை சற்று குறைக்க முடியும் என்று உயர்கல்வி அமைச்சு நம்பிக்கை கொண்டிருக்கிறது.